ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎஸ் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டாணி, உருளைக்கிழங்கு, குடைமிளகாய், மசாலா, வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மசாலா வறுவல் செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். பட்டாணி நைட்டே ஊற வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 1, குடைமிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, பூண்டு 5 பல், தக்காளி 2, பெரிய வெங்காயம் 1, எல்லாத்தையும் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, தனியாத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன், எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு கொஞ்சம். இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு, இப்போ உருளைக்கிழங்கு, குடைமிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அதில் ஊற்றிக்கலாம். இந்த மசாலா பொருள்லாம் அதில் போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச பட்டாணி அதில் ஊற்றிக்கலாம். கருவேப்பில உப்பு, கொத்தமல்லி போட்டுக்கலாம். பட்டாணியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, பட்டாணி வேக வச்ச தண்ணியே இருக்குது. இப்போ மூடி வச்சுக்கலாம். வறுவலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி சுண்டிருச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். மூடி வச்சுக்கலாம். ஃப்ரை ரெடி ஆயிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான காரசாரமான பட்டாணி, உருளைக்கிழங்கு, குடைமிளகாய், மசாலா, வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.